அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த நாள் உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருப்பதாக. 138 சங்கீதம் 7 வசனத்தினுடைய முதல் பகுதியிலே வாசிக்கிறோம். நான் துன்பத்தின் நடுவில் நடந்தாலும் நீர் என்னை உயிர்ப்பிப்பீர். என்ன அருமையான விசுவாச வார்த்தை பாருங்கள். துன்பத்தின் மத்தியிலே, அவமானத்தின் மத்தியிலே, வேதனையின் மத்தியிலே, கண்ணீரின் மத்தியிலே நான் நடந்தாலும் கர்த்தர் என்னை தூக்கி எடுப்பார், என்னை விடுவிப்பார், என்னை ஆசீர்வதிப்பார். இந்த காலை நேரத்திலே இதே போன்று ஏதோ ஒரு பாடுகள், சஞ்சலம், வேதனை, அவமானம், நெருக்கம், பல சூழ்நிலைகளுக்குள்ளாய் கடந்து போகிற அருமையான சகோதரா சகோதரி, கலங்காதிருங்கள். விசுவாச வார்த்தையை சொல்லுங்கள். கர்த்தர் என்னை உயிர்ப்பிப்பார், கர்த்தர் என்னை அற்புதமாய் நடத்துவார், நான் வெட்கப்பட்ட இடத்திலே கர்த்தர் என்னை உயர்த்துவார், எந்த இடத்தில் சோர்ந்து போனேனோ அதே இடத்திலே கர்த்தர் என்னை நிலை நிறுத்துவார். தாவீதுக்கு 1 சாமுவேல் 30 அமலேக்கிய நிமித்தமாய் தாவீதோடு கூட இருந்தவர்களால் பயங்கர நெருக்கம் உண்டாகும். தாவீதோடு இருக்கிறவர்கள் தாவீதின் மேல் கல்லெறிய வேண்டும் என்று நினைப்பார்கள். அவ்வளவு நெருக்கம் தாவீதுக்கு இருந்தது. ஆனால் கர்த்தருடைய சமூகத்திலே போய் கர்த்தரை தேடினார். கர்த்தர் அவருக்கு சகலத்தையும் திருப்பி கொடுப்பேன் என்று வாக்குத்தத்தம் பண்ணி சகலத்தையும் திருப்பி கொடுப்பார். அதே போல அருமையான சகோதரா சகோதரி, உங்கள் வாழ்க்கையிலே ஏதோ ஒரு நெருக்கத்தின் கண்ணீர் வடிக்கிறீங்களா, ஆண்டவரை பார்த்து சொல்லுங்க, ஆண்டவரே நான் உங்களை நம்புகிறேன், நான் உங்களை சார்ந்திருக்கிறேன், நீர் என்னை இந்த சூழ்நிலையிலிருந்து என்னை விடுவிப்பீர், இந்த துக்கத்திலே எனக்கு ஆறுதலை தருவீர், இந்த வியாதியிலே எனக்கு சுகம் தருவீர். விசுவாசத்தோடு சொல்லுங்கள், நிச்சயமாய் நீங்கள் இயற்கைக்கு அப்பாற்பட்ட அற்புதத்தை காண்பீர்கள். இந்த காலை நேரம் உங்களுக்கு ஆசீர்வாதமாய் இருப்பதாக. நீங்கள் நடந்து போகிற இந்த வாழ்க்கை பாதையிலே கர்த்தர் இன்றைக்கு உங்களுக்கு ஒரு இயற்கைக்கு அப்பாற்பட்ட அற்புதம் செய்து உங்களை சந்தோஷப்படுத்துவார். நீங்கள் துன்பத்தின் நடுவில் நடந்தாலும் கர்த்தர் உங்களை நிலை நிறுத்துவார். நான் உங்களுக்காக ஜெபிக்கிறேன். அன்பு நிறைந்த பிதாவே, இயேசுவின் விலையேறப்பற்ற நாமத்தினாலே ஆண்டவரே, நம்முடைய அன்பு பிள்ளைகளுக்காய் ஜெபிக்கிறேன். துன்பத்தின் மத்தியிலே, பாடுகள், வேதனைகளின் மத்தியிலே கடந்து போகிற நம்முடைய பிள்ளைகளுக்கு கர்த்தர் இந்த நாளிலே புது பலனை, புது ஆசீர்வாதத்தை, புது நம்பிக்கையை கொடுத்து அவர்களை உயிர்ப்பிக்கும்படி நாங்கள் செபிக்கிறோம். சோர்ந்து போயிருக்கிறவர்களை தட்டி எழுப்பி ஆண்டவரே அவர்களை பலப்படுத்தும்படி நாங்கள் செபிக்கிறோம். இன்றைக்கும் உடைய பிள்ளைகளுக்கு ஒரு அற்புதம் நடக்கட்டும், வியாதிகள் சுகமடையட்டும். இயேசு இரட்சக நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே. ஆமென், ஆமென். காட் பிளஸ் யூ. ஆமென்.